11/7/2022 அன்று காலை 9:30 மணிக்கு இதே போல் சிறப்பான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று நான் அறிவிக்கின்றேன். கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான தன்னிடம் கேட்காமலேயே அடுத்த பொதுக்குழு கூட்ட தேதி அறிவிக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு கூட்ட மேடையில் இருந்து பாதையில் வெளியேறினார். சுக்குநூறா உடைஞ்சவங்க. பிற்காலத்துல பெரும் தலைவர்கள் ஆவாங்க. சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நராட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். அது சட்ட பிரகாரம், சட்ட விதி பிரகாரம் தேர்தல் நடத்தணும். அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து பன்னீர்செல்வம் நியாயமான காரணங்களுக்காக என்றைக்கும் போராடுவான். நம்ம பலம் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைப்போம். Thank you.